தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்று சிறுநீரகத்தில் உள்ள கற்களை எளிய முறையில் கரைப்பதற்காக பல வழிகளை பார்த்து வருகிறோம். அதுபோலவே கொத்தமல்லியிலும் அதற்கான பண்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றை தெரிந்து கொள்வோம். முதலில் இந்த சிறுநீரகத்தினுடைய பணிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சிறுநீரகமானது இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகளை நீக்கி அந்த உப்புகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதுதான் அதனுடைய முதல் பணி. ஆனால் கோடை காலங்களில் உப்பில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வியர்வையாகவே ஆவியாகிவிடும். இதனாலேயே அந்த உப்புகள் எல்லாம் சிறுநீரகத்தில் தங்கும். அதன் பிறகு அவை கற்களாக உருமாறும். இனி இந்த கற்களை கரைப்பதற்காக கொத்தமல்லியை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கப் அளவிற்கு கொத்தமல்லியை எடுத்து அவற்றை நன்றாக சுத்தம் செய்து நறுக்கி வைத்து கொள்ளுங்கள். இதுபோன்று நறுக்கி வைத்த இந்த கொத்தமல்லி இலைகளை ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவிற்கு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். இதுபோன்று 10 நிமிடம் வரை அவற்றை கொதிக்க வைத்து பிறகு இறக்கி ஆற வைத்து வடிகட்டி வைத்து கொள்ளுங்கள். இதுபோன்று தயார் செய்யப்பட்ட இந்த நீரை 1 டம்ளர் என்ற விகிதத்தில் தினமும் குடித்து வந்தால் நாளடைவில் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் அனைத்தும் கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறும். அது மட்டுமல்லாமல் அனைவரும் அறிந்த இந்த கொத்தமல்லி சிறந்த ஒரு மருத்துவ மூலிகையாகும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதில் இதன் பங்கு அற்புதமாகவும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இது இயற்கையாக விளையக்கூடிய பொருள் என்பதால் வேறு எந்த பக்க விளைவுகளையும் இது ஏற்படுத்தாது என்பதனால் நீங்களும் இதனை முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.